ஞானிகள் தலைமை தாங்கும் ஸ்தாபனம் அகத்திய சன்மார்க்க சங்கம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்ல மனசோடு இந்த ஸ்தாபனம் எத்தனை ஆயிரக்கால லட்சக்கணக்கான மக்கள் பசியாட்டுகின்ற ஸ்தாபனம், தொண்டு செய்ய பாக்கியம் கிடைத்திருக்குது அல்லவா, கடவுள் கொடுத்துருக்கா நமக்கு அந்த வாய்ப்பு, கருணை செஞ்சிருக்கிறான். ஒரு பெண்ணு ஆனால் நினைக்கணும், இப்போ ஏற்பட்ட ஞானிகள் தலைமை தாங்கக்கூடிய ஆசா ஞான பண்டிதரும் புஜண்ட மகரிஷியும் போக மகரிஷியும் திருமல தேவனும் தலைமை தாங்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தில் தொண்டு செய்ய ஆயுசு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். ஞானிகள் பெரியவர்கள் அருள் தந்திருக்கிறார்கள். இதை தக்கவாறு பயன்படுத்தி யார் இங்கே ஒரு அசைவு அசைந்தாலும் சரி, ஒரு டம்ளர் எடுத்து அப்படி வைத்தாலும் சரி, எந்த வகையிலாவது ஒரு சிறு தொண்டு செய்தால் ஆசான் பார்க்குறான். அந்த டீ சாப்பிட்டுட்டு அப்படியே டம்ளர் வச்சுட்டு போனாலும் பார்ப்பான். அது கூட அந்த உள்ளே வச்சிருப்பதும் பார்ப்பான். உணவுப் பொருளை வீணாக்குவதையும் பார்ப்பான். கடவுள் கொடுத்த உணவுப் பொருள் உணவு கேட்டால் கொடுக்க வேண்டும். சாப்பாடு வேணுங்களா, இது போதுமா என்று இனிமையாக பேசி உணவு வச்சா நல்ல பிள்ளை என்பார் ராமலிங்க சாமிகள். உணவு கேட்கும்போது ஒரு தட்டை வச்சுட்டு அவர் பாட்டில் போயிட்டு இருப்பார். அது போகும்போது ஐயோ நான் கொடுத்த உணவுப் பொருளை வீணாக்கிற மகனே, அவன் கொஞ்சம் தானே கேட்டான், சிறிதளவு கேட்குறதே அள்ளி வச்சுட்டு போயிட்டியே, அவன் சாப்பிட முடியலையே. ஒரு அன்பர் சொல்லார் சாப்பிடாமல் போகாதுங்கிறார், ஒரு அன்பர் நிறையா வச்சுட்டார், இவர் கருணை அது அவர் கருணை. இப்படி ஏன் அவர் நடக்குன்னா, அப்போ தொண்டு செய்யும் போதும் அதில் பிரச்சனை இல்லாமல் தொண்டு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ குறை சொல்லவில்லை, ஆசானை கேட்க வேண்டும். இங்கே உள்ளவர்கள் பந்தியில் உட்கார்ந்துருக்கிறார்கள், இவர்களுக்கு என்னென்ன எந்த அளவு சாப்பிடுவார்கள் என்னை உணர்த்த வேண்டும். நான் மிகுதியாக உணவைத்து அவர் வீணாக்கினால் அவர் மீது குறையில்லை, நான் செய்த குற்றம் நான் செய்த பாவமாக போகும். எனக்கு உணர்த்த வேண்டும் என்று தலைவனை கேட்க வேண்டும். கேட்டால் நான் அருள் செய்வார். ஏனென்றால் அவனுடைய ஆசி வேண்டும், அவனுடைய ஆசை கடவுள் ஞானிகளுடைய சொந்தம், அவருடைய பாசம் வேண்டும். சொந்தம் என்று சொந்தம் என்பது நமக்கு உதவிகரமாக இருப்பவர்கள், நம்மை சார்ந்திருப்பவர்கள். நம்மை சார்ந்திருப்பவர்கள் நம்ம மீது அன்பு செலுத்துவதற்காக நம்ம தொண்டு செய்கிறமே. எந்த வகையிலும் ஞானிகள் மனசில் நோகாமல் கேட்க வேண்டும். அகத்திய சன்மார்க்க சங்கம் நவகோடி சித்தர்கள் தாமா தாங்கி நடத்தக்கூடிய இட சங்கமாகும். அகத்திய சன்மார்க்க சங்கம் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய சங்கமாகும். அகத்திய சன்மார்க்க சங்கம் முன்னை பொருள் அறிந்த சங்கமாகும். அகத்திய சன்மார்க்க சங்கம் எது பொய் எது மெய் என்று அறிந்த சங்கமாகும். அகத்திய சன்மார்க்க சங்கம் தன்னை வஞ்சிக்கக்கூடிய காமத்தேகத்தை கொன்றவனாகும். தன்னை வஞ்சித்து காலாகாலமாக வஞ்சித்த காமத்தேகத்தை பொடி பொடியாக்கி வெற்றி கண்ட சங்கமாகும். அகத்திய சன்மார்க்க சங்கம் தொண்டை மதித்து அருள் செய்யக்கூடிய சங்கமாகும். அகத்திய சன்மார்க்க சங்கம் முன் செய்த பாவத்திலே பொடியாக்கி பயப்படாதே மகனே என்று சொல்கின்ற வல்லமையுடைய சங்கமாகும். ஆகவே இது போன்ற சங்கத்தில் சார்ந்திருந்து தொண்டு செய்ய எனக்கு அருள் செய்ய கேட்க வேண்டும். ஏன் கேட்கணும், சார்ந்திருந்து தொண்டு செய்ய வேண்டும். தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இடமாகும், பந்தவாசத்தை கடமில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.